இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டி நகர் பனகல் பார்க் பக்கத்திலேயே இருக்க தட்டி இட்லி கறி குழம்பு என்ற தள்ளுவண்டி கடையில தான் இருக்கும் இந்த கடை பாத்தீங்கன்னா ஈவினிங் ஏழுல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கு ஆனா இங்க இருக்க எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணணும்னா நீங்க ஒன்பது மணிக்குள்ள வந்துடணும் ஏன்னா இங்க ஒன்பது மணிக்கே பாதி டிஷ் காலி ஆயிரும் இங்க மெனுல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு சரி நம்மளும் எதாவது ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா கிட்ட கூட போக முடியல அவ்வளவு கூட்டம் எப்படியோ ஒரு வழியா உள்ள போய் தட்டி இட்லி கறி குழம்பு அண்ட் மீன் குழம்பு இடியாப்பம் பாயா போட்டி அப்புறம் பெப்பர் பெப்பர்ல ஆர்டர் பண்ணேன் அது மட்டும் இல்லாம இங்க பன்பொரட்டா குத்து தோசை முட்டை தோசை அப்புறம் சைட் ஏகப்பட்டது இருக்கு முதல்ல அந்த பெப்பர் லெக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுல மசாலா இல்லாத இடத்துல கடிச்சிட்டேன் அதனால டேஸ்டே சரியா தெரியல அதனால மசாலாலாம் இருக்கிற இடத்துல கடிச்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது அப்புறம் அந்த தட்டி இட்லியில கறி குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அதோட டேஸ்ட் வேற ரகமா இருந்தது அப்புறம் மீன் குழம்புல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன் பத்தி சொல்லவே தேவையில்ல சும்மா மஜாவா இருக்கும் அப்புறம் இடியாப்பம் பாயாவுக்கு போனேன் பாயால இருக்க மட்டன் நல்லா வெந்திருந்தது அந்த பாயாவோட இடியாப்பத்தை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையா இருந்தது அப்புறம் அந்த இடியாப்பத்து கூட போட்டிய வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது இங்க எந்த ஃபுட்டுமே குறை சொல்ற மாதிரி இல்ல எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் டாப் நாச்சா இருந்தது ஆக்சுவலா நான் வேற கடையை தேடிதான் டீ நகரே வந்தேன் அந்த கடை தான் இந்த கடைன்னு தெரியாம கூட்டத்தை கிராஸ் பண்ணி போய் சாப்பிட்டதுக்கு செம்ம ஒர்த்தா இருந்தது இங்க எல்லாமே காரம் கம்மியா தான் இருந்தது அதனாலயே இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு காரமே பிடிக்காது நீங்களும் டீ நகர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம பனகல் பார்க் பக்கத்துல இருக்க இந்த தட்டி இட்லி கறி கொழும்பு தள்ளுவண்டி கடையில கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க